ஹே காய்ஸ், வெல்கம் டு சாம் வியூ. நான் உங்கள் சாம் அண்ட் ஐ எம் ஜேபி. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஆம்பூரில் இருக்க உமார் ரோட். அங்கே இடத்துல வந்து ரொம்ப அகலமாக வந்து இங்கே வந்து போண்டா, அதாவது சிக்கன் போண்டா, அதாவது அதை பற்றி யாருக்கிட்டே சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க. அதனாலே இந்த ரிவ்யூ போடுறதுக்காண்டி நான் மெயினாக இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அந்தளவுக்கு இப்போதைக்கு இல்லை. அதனால் வந்து இந்த டயத்தில் வந்து இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே நம்ம ஈவினிங் டைம் வந்தோம்னா ஸ்டார்ட் எத்தனை மணிக்குனா 3:00 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரிவ்யூவே போட முடியாது. பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்பாங்க, நம்மளால் வாங்கி கூட சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். அப்புறம் ஆமாம், இப்போ வந்து இன்டர்வியூ வந்திருக்கோம், அவங்க வந்து கேமராமேனை பார்த்து நாங்கள் ஒப்பிச்சுட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் சரி போதும், ரொம்ப பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபன்னாக பண்ணல. எப்பயுமே வந்து அண்ணா வந்து தினேஷ் அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் தம்பி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்லாங்கு கொஞ்சம் கேஷுவலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்து ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் எனக்கு கூட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி எப்படினு சொல்ல போகிறோம், வாங்க உள்ள போகிறோம். உள்ளலாம் இல்லை, வெளியே தான் இங்கே டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, எல்லாம் அவங்க கையில் பேசக்கூட முடியல. லாஸ்ட்டாக வந்து ஓனர் கிட்ட வந்து நம்ம இன்ட்ரோ பண்ண முடியுமான்னு தெரில, எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படினு சொல்லிடலாம். இப்போ வந்து எல்லாம் வந்து ஃபுட்டும் சாரி, இங்கே இருக்கிற வந்து எல்லாமே வந்து எத்தனை மொத்தம் 7 வச்சு, 7 மொத்தமே வந்து நம்ம வாங்கியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லிடுவோம். இது பேர் வந்து ஆக்சுவலாக வந்து சிக்கன் போண்டா. ஸோ ரொம்ப ஆவலாக தான் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இரா இன்ட்ரோ கொடுத்து வந்துடுறேன். இல்லா நீ கூட நான் சாப்பிட்றேன் பார்க்கலாம். இப்போ எப்படி டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் மட்டும் இல்லை சொல்லிடுறேன் பாருங்க. இதான் சிக்கன் போண்டா, யாருன்னா நம்பலை பாருங்க. வெறும் சிக்கன் கறி மட்டும்தான் இருக்கும், ஆக்சுவலாக போன்லெஸ் இருக்கும். அந்த மாவில் ஒரு வச்சு நல்லா கொடுத்துருக்கோம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக ஆம்பூர் வந்தேன்னா இங்கே சாப்பிட்டு தான் போகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் போண்டாவும், அதுக்கப்புறம் எங்கடா முட்டை இதுதான் முட்டை, எக் போண்டாவும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு தான் போவேன். அப்புறம் வீட்டுக்கும் வாங்கிட்டு போவேன். வந்து சிக்கனை வந்து சிக்கனை வந்து போனே இல்லை காய்ஸ், உண்மையிலேயே சும்மா சொல்கிறான். சரி வாடா இன்ட்ரோ கொடுப்போம், நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்கள், சுத்தமாக வந்து போனே இல்லை, அந்த அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேக்கில் பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா 3 சிக்கன் போண்டா கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 2 தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து விலைவாசி ஏறிச்சுடா, விலைவாசி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தான் ஜிஎஸ்டி அது இதுன்னு தெரிவிக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் போன்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. 10 2 வச்சிருக்காங்க. தரமான மீட்டாக ஒரே வாயில் போடலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கறியில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை கறி வேக வச்சுட்டு போடுறாங்களா இல்லை மசாலாவோட போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஐயா மசாலாவோட சப்ஸ்கிரைபர்கள் இப்போ டவுட் கேட்குறோம், நம்ம தான் கிளியர் பண்ணோம். லாஸ்ட்டாக வாங்க கறி கேட்டுருவாங்க, சாப்பிடுங்க ஐயா. இருந்தாலையும் சொல்லிக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கறி அப்படியே இருக்கு, அந்த மசாலாவோட அப்படியே இருக்கு. ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து டைப் ஆஃப் எப்படி சொல்கிறது, இப்போ எக் போட்டாங்கன்னா வேறு மசாலா, சிக்கன் போட்டால் வேறு மசாலா,
ஸோ அதுக்கெல்லாம் வந்து மசாலாலாம் மாற்றி 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 போட்டிருக்காங்க, டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆம்பளம் வந்தீங்கன்னா ஆம்பளம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா ஒன் வீக் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறேன், ஸ்டே பண்ணி இங்கே எங்கே எதாவது உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ கண்டென்ட் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்வடை நம்ம குப்பீத் கோமாளி பாருங்களா தெரியும், சுனிதா சொல்லியிருப்பாங்க ஓல்வடை தானே எதுன்னு சொல்லிட்டு. அந்த ஓல்வடை டேஸ்ட் பண்ணிடுவோம். அது பேர் மெதுவடடா. ஏய் இப்போலாம் ட்ரெண்டிங்கில் ஓல்டு வடை தான் போயிட்டுருக்கு. மெதுவடை அது பேர். அதுக்கப்புறம் உளுந்து வடை சொல்லுவாங்க. எக் போண்டா உண்மையிலே சூப்பராக இருக்கீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், காமெடி இல்லை. ரஜா எடுத்து உள்ளே விட்டுட்டே இருக்கேடா குட்டி. ஆ சொல்ல மாட்டேன், இது செம்மையாக சாப்பிடுவோம், என்ன சாப்பிட்டு தான் பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டிங் சேலஞ்ச் ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம், அது வந்து இதுக்காக முடிஞ்சு வீடியோ வீட் பண்ணுறது தான் வரும். அது ஃபுல்லாக அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அது வந்து பொய். வேய் அதெல்லாம் இல்லை, 2000 ரூபான்னு எடுத்து பண்ணிட்டான். 2000 ரூபான்னு எடுத்து வைக்கிறேன் நீ அங்கே அவ்வளோவான். ரைட், 2000 ரூபா பெட் கட்டி சாப்பிட்டு காய். அதை வந்து எது வந்து எப்படின்னு தெரியும், 2000 ரூபா நாய் ஒன்று கொடுக்கலாம். அதில் நான் தான் அதிகமாக ரைஸே சாப்பிட்டது, இவன் கம்மியாக தான் சாப்பிட்டான், பீஸ் தான் அதிகமாக சாப்பிட்டான். சரி சரி சரி, டென்ஷன் பண்ணாத. ஓகே நெக்ஸ்ட் வந்து சம்மந்தான். ஸோ அதனால் அந்த சவுண்டை வந்து நோட் பண்ணிக்கலாம். மைக் எடுத்துகிட்டு போயிடுறேன். நல்லா இப்போ இருக்கு. அந்த டேஸ்ட் வந்து ஒவ்வொரு மீட்டாக போதும் வந்து நான் செம்மையாக இருக்கு. அந்த கிறிஸ்பியாக வேற லெவல். நீ சாப்பிட்றா. சரி நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். சரி ஓகே. இது அது இது இது வந்து கட்லெட்டு. இது சாப்பிட்டா தான் தெரியும் உள்ளே வெஜ்ஜா இல்லை நான்வெஜ். ஏ இல்லை இல்லை வெஜ்ஜு தான். என்ன இருக்குது உள்ள வெஜ்ஜு கட்லெட்டு தான். சவுண்டாக பேசுகிறா, உள்ளே ஆடியன்ஸ் கேட்காது. அப்புறம் இதில் வந்து கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றிடுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். வெஜ்ஜு கட்லெட்டு தான். என்ன அதில் மசாலா போட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எனக்கு என்னதான் இதுவாக இருந்தாலும் இதில் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் சிக்கன் போண்டா போட்டு சிக்கன் போண்டா. அதுக்கப்புறம் இன்னைக்கு முட்டை போண்டா நல்லா இருந்துச்சு. எது கண்முனா இருந்தாலும் போட வேண்டியதுதான். இன்னும் மதியானம் சாப்பிட்ட மட்டன் பிரியாணியாக உள்ள இருக்கு. இருந்தாலும் உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணோம்னா அது உங்களுக்காக. நிறைய பேசலாம். கேட் போட்டு வீட்டு ஏதாவது தர முடியாது. சரி பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் இதுக்கு வந்து சிக்கன் ரோட் இதுலேயும் இதோடா. சரி ஏதோ ஒன்று பண்ணித்தர. இல்லை வந்து இது சிக்கன் கட்லட்டு சிக்கன் சிக்கன் ரோட் ரோல் இல்லை உள்ள என்னென்ன சாப்பிடுவார் சாப்பிடுவோம்மா சாப்பிடுவா பிச்சரா பிச்சரா கேம் காட்டு இது எப்படியா ஒரு நிமிஷம் ரெண்டாவது மட்டும் ஆனியன் இல்லை அது கோஸ்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறது நீ இங்கே சாப்பிட்றதா நீங்க இரு ஆடியன்ஸ் காட்டிடலாம் அப்புறம் சாப்பிடுவா. ஏய் இல்லைடா எல்லாருமே சிக்கன் வச்சு முடியாங்க. ஆக்சுவலாக வந்து இது புரோட்டா மாவு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டி வந்து போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் சிக்கன் தென் பார்த்தா கோஸு மசாலா எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. வச்சு இது ஒன்று இருக்கட்டும், அந்த பாதி கூட டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் சிக்கன் இருக்குது தானே. அப்படியா இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஆனால் சிக்கன் இருக்கு வந்துச்சு. எனக்கு வந்துச்சுப்பா வந்துச்சா? அப்போ என்ன ஏமாச்சிட்டாங்களா? ஏ நெக்ஸ்ட் ரோடு இருக்கு சாப்பிட்றா.
உள்ள நல்லா சூடாக இருக்கு, ஸ்பைஸியாக இருக்கு, உள்ள காரமா பாட்டா மொறு மொறுன்னு. இன்னும் இந்த மழை கிளைமேட் சாப்பிட்டா என்ன மழை தான் வரல. தரமான சாம்பார் சிக்கன் ரோல் ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மை ஒன் ஆஃப் த ஃபேவரட், இது பேர் வந்து ரோஸ் குக்கின்னு சொல்லுவாங்க, இங்கிலாம் சொல்கிறாங்க அப்படி தான் மச்சி, ரோஸ் குக்கி தான் மச்சி, ரோஸ் குக்கி. இது வந்து இந்த ஒரிஜினல் பேர் எங்களுக்கு தெரியாது, ஸோ உங்கள் எங்கள் ஏரியாவில் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ரோஸ் குக்கி டேய் ஆடியன்ஸ் காட்ட வர்றா. ஸோ இது ஒன்றுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆமாம் ஸ்வீட்டாக மொறு மொறுன்னு இருக்குது. ஆ புரிய பார்த்தா மட்டும் சென்றால நம்ம இந்த பேக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோம்ங்களா, அதுனா கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட் தரமா என்னன்னு தெரியல. உங்களை உடனே போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் காய்ஸ், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து லைவாக வந்து காட்டியிருப்பது முன்னாடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. சப்போஸ் ஆறி போயிட்டு மறுபடியும் வந்து ரீஃப்ரை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல இதுதான், ப்ரைஸும் அப்பட்டபலான ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து 10 ருபீஸ்ன்ற வந்து அவ்வளோ பெரிய பார்சலாக யாருக்குமே எல்லாமே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து இருந்தாலையும் அது பார்க்குற நிமிஷன்றது வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஏன்னா உங்களை நம்பி வந்து நாங்கள் போஸ்ட் பார்த்து நிறைய வச்சுருக்கோம். அதுன்னு பார்த்தா இதுக்கு மேலே வந்து நான் சவுண்டு கேட்குதா நீ பேசணும் மாட்டான் பயங்கரமா. ஓகே அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ. இந்த ரோக்கி இந்த ரோஸ் கோக்கியும் என் பேரோட்டில் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நல்லாயிருக்கு. ம் சுத்தம் யார் டைலாக சுத்தம் சவுண்டு கேட்டிங்களா, இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. பார்த்து பொறுமை பொறுமை தலைவர், சவுண்டு சவுண்டு கேட்கணுங்களா. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், நல்லா கொஞ்சம் பண்ணால் போய் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆமாங்க பற்றி நான் சொல்ல வேண்டிய அளவே சொல்லிட்டான். இப்போது நம்ம ஓனரை வந்து பார்த்துட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து அவர்களை கேட்டுட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அவங்க இவர் தான் ஓனரு. ஆக்சுவலாக வந்து மைக் எனக்கு இப்படி பிடிச்சின்னு கேட்டேன். இப்போ நான் மட்டுமே வச்சுருந்தேன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு வந்து கிளியர் கேட்காது, அதனால் மைக் கையில் பிடிச்சிருக்கேன். ஸோ ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் ஃபயாஸு. ஓகே நான் வந்து இந்த காலேஜ் டே காலேஜில் படிச்சுக்கிட்டு இங்கே போண்டா கடை பார்த்துட்ருக்கேன். ஓகே எங்கள் தாத்தா தான் இதுக்கு முன்னாடி இந்த கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. 15 வருஷமாக அந்த கடை இருக்குது. ஓகே தாத்தா இப்போ இறந்துட்டார், அவருக்கு பதிலாக நான் இப்போ அந்த கடையை பார்த்துக்கிட்டு படிச்சுட்டும் இருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன், இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ட் டைம் கோர்சஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இவன் அண்ணா சொல்லியிருக்கான் வந்து நான் நம்ப வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கா வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இல்லைடா சும்மா சொல்கிறேன், வியூவர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குற வியூவர்ஸ்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இல்லை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா கூப்பிட்டோம்னா நேராக போய் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணிவிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். இங்கே வந்து கஸ்டமர் வந்து வாக்கின் வந்து வரது வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு ப்ரோ? ஆமாம் நிறைய கஸ்டமர் ரெகுலராக வராங்க நம்மக்கிட்ட. ஓகே நம்மக்கிட்ட ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்டினியூவாக ஒரு 1 வீக்கில் எப்படியும் 3 டைம்ஸ் வந்துடுறாங்க, வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து இன்னும் பழைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 15 வருஷமாக ரன் பண்ணுற கடைனால நிறைய பேர் எங்கள் தாத்தாக்கு தெரிஞ்சவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே ஏரியாலேயே ஃபஸ்ட்டு போண்டா கடைனா நம்ம கடை தான் ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் பார்த்து பார்த்து ஒரு 3-4 கடை இங்கே வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம கடை எப்போவுமே ஃபேமஸாக தான் இருப்பீங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நாங்கள் சிக்கன் வந்து இவன் கேட்டிருந்தான் வியூஸ்கிட்ட, அந்த மாதிரி பேக் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து போடுறீங்களா இல்லை அப்படியே போடுறீங்களா? இல்லை இல்லை, அது ஏற்கனவே என்னது நாங்கள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுல கொஞ்சம் இது மசாலா உள்ளே போயிடும், அதுக்கப்புறம் நாங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் டீப் ஃப்ரை பண்ணுறதுல லெவலில் வேந்துடுவோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஏன்னா வந்து எல்லாமே சூடாக கொடுத்தீங்க, செம்மையாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் வந்து நம்ம கடையில் ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னால் சிக்கன் போண்டா இருக்கும், எக் போண்டா, அதுக்கப்புறம் சிக்கன் ரோல் இப்போ புதுசாக இது பண்ணியிருக்கோம், நிறைய பேர் ரோல் லைக் பண்ணுறாங்க. நம்ம என்ன பேசினே தெரியாமல் ஒருத்தர் வண்டி வண்டி ஆகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் நான் ரொம்ப லைக் பண்ணுறது சிக்கன் போண்டா தான் சொன்னேன், பார்த்தீங்களா அவரே சொல்லிட்டாரு. சிக்கன் போண்டா நம்ம இப்போ வந்து போன்லெஸ்ன்னு ஒன்று இது பண்ணிகிட்டு இருக்கோம், அது போன்லெஸ் இப்போ ரேட்டு ஜாஸ்தியாக விற்கிறதுனால நாங்கள் 2 பத்திரான்னு விற்கிறோம். மற்ற நார்மல் சிக்கன் இருக்குது அது 3 பத்திரான்னு விற்றுட்டு இருக்கோம். ஓகே இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து போன்லெஸ் கொடுத்தது. ஆமாம் அது நல்லா இருக்குது. பார்த்தோம் பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து சுத்தமாக வந்து போனே இல்லை காய்ச்சதில்,
ஏன்னா வந்து ஓ சாரி அதில் வந்து போனே இல்லை. ஸோ அந்த இப்படி இப்படி பண்ணனாவே ஃபுல்லாக வந்து அந்த மாவு தனியாக சிக்கன் தனியாக வந்து ஃபுல்லாக வந்துடுது. இப்படி தான் வந்து இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, அது ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா பிரமிப்பாக இருக்குது, ஒரு பக்கத்துல பார்த்தா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பட்டன் அமுத்துங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் சொல்லுங்கள்.